ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வால்நட் வச்சு ஒரு ஹெல்த்தியான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கப் வால்நட் எடுத்திருக்கேன் அதை பேனில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரௌனிஷாக வர மாதிரி வறுத்துக்கங்க வறுத்து வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரக்கரான்னு அரைச்சிக்கங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வால்நட் பவுடர் அதை இதில் சேர்த்துரலாம் நெய்லேயே வால்நட் வந்து வால்நட் பவுடர் டோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்காங்க அடிப்பத்துடாமல் பார்த்துக்கோங்க நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போது முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இதுக்கு பதிலாக சக்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் இப்போது ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நம்ம ஹல்வா மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுட்டே இருங்க வால்நட் நமக்கு ரொம்ப ஹெ விட்டமின் பி செவன் இருக்கிறதுனால முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்போட உற்பத்தி அதிகரிக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராது பிரச்சனை இருக்கவங்க டெய்லி வால்நட் சாப்பிட்லாம் அப்புறம் பிரெக்னெண்ட் லேடிஸ் கூட டெய்லி வால்நட் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கும் ஹெல்த்தி குழந்தைகளுக்கும் ஹெல்தி வால்நட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆற விட்டுடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சிடலாம் இது நம்ம மேலே கொஞ்சம் வால்நட்டை பொடி பண்ணி தூவி விட்டுருக்கேன் நம்ம அப்படியே வால்நட்டாக எடுத்து சாப்பிட சொன்னால் ஸ்மெல் பிடிக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்படி பர்ஃபி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைக்க கூட சாப்பிட்டுக்குவாங்க இருபது நிமிஷம் ஆறுனதும் அதை நம்ம கட் பண்ணிடலாம் பர்ஃபி மாதிரி கட் பண்ணி ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் நமக்கு ஹெல்தியான வால்நட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த வால்நட் கூட நம்ம பாதாம் கூட வறுத்து அரைச்சி பொடி பண்ணிக்கலாம் வால்நட் பர்ஃபீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்